தீவிரம் அடைகின்றது மீனவர் போராட்டம். A9 வேதி மாவட்ட செயலகம் மீனவர்களால் முற்றுகை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அவசர அறிவித்தல். இலங்கையில் மீண்டும் ஒரு கொரோனா அலை, மரணங்கள் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை. மீனவர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கின்றது ராஜபக்ச அரசு, சஜித் குற்றச்சாட்டு. எரிபொருள் விலையை மேலும் அதிகரிப்பதற்கான எண்ணம் தற்போது இல்லை, நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கருத்து. மீண்டும் செயலிழந்த கலனிதேசம் மின் உற்பத்தி நிலையம். இலங்கையில் மீண்டும் ஒரு கொரோனா அலை ஏற்படும் வகையில் தொற்றாளர்கள் மற்றும் மரணங்கள் பதிவாகவில்லை என சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது. சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேமந்த கெரத் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்தும் பின்பற்றுவதன் மூலம் கொரோனா அலை ஏற்படுவதனை தவிர்க்க முடியும். தனிமைப்படுத்தல் காலத்தினை 7 நாட்களாக குறைப்பதன் மூலம் கொரோனா வைரஸ் தொற்று பரவலில் அதிகரிப்பு ஏற்படாது. இந்த தீர்மானமானது சுகாதார தரப்பின் நன்மை கருதி மேற்கொள்ளப்பட எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான தொற்று நிலைமைகளின் போது தொற்றாளர்களின் எண்ணிக்கை கூடுதல் மற்றும் குறைவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. தற்போதைய நிலைமைகளுக்கு அமைய 32 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்ட போதும் மற்றொரு கொரோனா அலை ஏற்படும் வகையில் தொற்றாளர்கள் மற்றும் மரணங்கள் பதிவு செய்யப்படவில்லை. இருப்பினும் கடந்த காலங்களை விட தற்போது தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினை அவதானிக்க முடிகின்றது. இதன்படி எதிர்காலத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது. ஆகவே சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் மற்றொரு கொரோனா அலை ஏற்படுவதனை தவிர்க்க முடியும் என தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் இயல்பானவரை விரைவாக பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளாகி 500 கர்ப்பிணி பெண்கள் தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக குடும்ப நல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் வைத்தியர் சித்ரமாலட் சில்வா தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோன் வைரஸ் தொற்றினால் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சன நெரிசல் அதிகம் உள்ள இடங்கள் மற்றும் அனாவசியமான பயணங்களை தவிர்க்குமாறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வைத்தியர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். A9 வீதி மற்றும் யாழ் மாவட்ட செயலகத்தை முற்றாக முடக்கி பாரிய போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்ட மீனவர்கள் இன்று காலை ஆரம்பித்துள்ளனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து 4வது நாளாகவும் தொடர்ச்சியாக மீனவர்கள் போராடி வருகின்றனர். எனினும் இதுவரையில் உரிய தீர்வு கிடைக்காத நிலையில் இன்று குடாநாடு முழுவதும் முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறும் செயற்பாட்டுக்கு எழுத்து மூலமான தேர்வை உரிய அதிகாரிகள் அமைச்சர் தரும் வரையில் போராட்டம் தொடரும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தீர்வு கிடைக்காவிட்டால் நாளைய தினமும் சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை ஏற்றுவிடாமல் போராட்டம் கடுமையாக இருக்கும் என்றும் மீனவர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய மீனவர்களை மோதவிட்டு ராஜபக்ச அரசு வேடிக்கை பார்க்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினையிலும் ராஜபக்ச அரசியல் லாபம் தேடுகின்றது. அதனால்தான் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விடயத்தில் இந்த அரசு பின்னடிக்கின்றது. நாட்டின் நலன் கருதி, வடக்கு கரையோர மக்களின் நன்மை கருதி இந்திய அரசுடன் இது தொடர்பில் அரசு பேச்சு நடத்த வேண்டும். இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் வடக்கு கடல் வளம் பாதிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. வடக்கு மீனவர்களின் உணர்வு மிக்க போராட்டத்துக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்றார். எரிபொருள் விலையை மேலும் அதிகரிப்பதற்கான எண்ணம் தற்போது இல்லை என்று நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இன்று தெரிவித்தார். எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு அனுமதி கோரி அடுத்த வாரம் அமைச்சரவை யோசனை ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது எனவும், விலை அதிகரிக்க உத்தேசம் உள்ளதா எனவும் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கும் போதே நிதியமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டால் அது குறித்து மகிழ்ச்சி அடைய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் என்றோ அதிகரிக்கப்படாது என்றோ நிதியமைச்சர் உறுதியாக எதனையும் தெரிவிக்கவில்லை. அதேவேளை மத்திய வங்கியால் தொடர்ச்சியாக பணம் அச்சிடுவது தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. பணம் அச்சிடுவது தற்போதைக்கு நிறுத்தப்படாது எனவும், தனது கையெழுத்திட்ட பணம் வெளிவரும் வரை அது தொடரட்டும் எனவும் நகைச்சுவையாக அமைச்சர் பாசில் பதில் வழங்கினார். கலனிதீச மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2 மின் பிரப்பாகிகளும் எரிபொருள் இன்மையால் நேற்றிரவு முதல் செயலிழந்துள்ளன. கலனிதீச மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு மின் பிரப்பாக்கியிலிருந்து 115 மெகாவோல்ட் மின்சாரமும் மற்றொரு மின் பிரப்பாக்கியிலிருந்து 165 மெகாவோல்ட் மின்சாரமும் தேசிய மின் கட்டமைப்புக்கு விநியோகிக்கப்படுகின்றது. தேசிய மின் கட்டமைப்புக்கு 130 மெகாவோல்ட் மின்சாரத்தை விநியோகிக்கும் கலனிதீச மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு முனையத்தின் திருத்தப் பணிகள் இன்றைய தினத்துக்குள் நிறைவு செய்யப்படவுள்ளன. இது தவிர எரிபொருள் இன்மையால் செயலிழந்த சபுகஸ்கந்த மற்றும் கொழும்பு துறைமுக மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அவசியமான எரிபொருள் தற்போது
விநியோகிப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி செயலிழந்த நுரைச்சோலை அனன்மின் நிலையத்தின் 3வது மின்பிறப்பாகி சீர் செய்யப்பட்டு ஜனவரி மாதம் 31 தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டது. எனினும் இந்த மின் பிறப்பாகி நேற்று மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது 300 மெகாவோல்ட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம் தொடர்பில் பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 20வது திருத்த சட்டத்துடன் ஜனநாயகம் தொடர்பிலான பிரச்சினை எழுந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர கட்சி 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளித்தது உண்மை என்ற போதிலும் அவை தற்பொழுது பழைய கதைகளாகும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தேர்தலை இலக்கு வைத்து சுதந்திர கட்சி முழு அளவில் ஆயுதங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தரப்பினாலும் தனித்து தேர்தலில் வெற்றியிட முடியாது எனவும் கூட்டணியாகவே தேர்தலில் களமிறங்க உத்தேசித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவின் செயற்பாடு நேச நாடுகளை எதிரியாக்கும் வகையிலானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். வடகொரியாவிடம் கறுப்பு பணத்தை கொண்டு ஆயுதங்களை கொள்வனவு செய்ததாக நிதியமைச்சர் அண்மையில் கருத்து வெளியிட்டதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த செய்தி தொடர்பிலேயே சம்பிக் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். வடகொரியாவிடம் ஆயுதங்களை கொள்வனவு செய்ததாக நாட்டின் நிதியமைச்சர் பகிரங்கமாக கூறுவது எமக்கு அப்போதும் உதவி செய்யும் ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளுடன் பகைமையை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கட்டுப்பாடற்ற மோசமான வடகொரியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடு ஒன்றே இலங்கை என்பதனை உலக நாடுகளின் எதிரில் ஒப்புக்கொள்வதாகவே நிதியமைச்சரின் இந்த கூற்று அமைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் சொல்லும் விடயத்தின் அர்த்தம் புரியாத இவ்வாறான கூற்றுக்களினால் நாம் இன்னும் இந்த உலகில் ஓரங்கட்டப்படுவோம் எனவும் இதனால் மேலும் மின்சார துண்டிப்பு எரிவாயு தட்டுப்பாடு போன்றனவே உருவாகும் என சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளாா்.